ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கங்க. இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா, காலையில் எந்திரிச்சு வந்ததுமே குண்டுமல்லி பூச்செடியில் வந்து பூ நிறையா பூத்திருந்ததுங்க. முந்தின நாள் வந்து பூ வந்து பொறிக்கிறதுக்கு மறந்துட்டேன். அதனால் வந்து காலையில் எந்திரிச்சு வந்து செடி பார்த்ததுமே பூ செடி ஃபுல்லாக நல்லா பூ வெடித்து அழகாக இருந்தது பார்க்குறக்கே. டெய்லியுமே வந்து பொறித்து கட்டி வச்சுருவேன். நைட் எவ்வளோ லேட்டானாலும் ஃப்ரிட்ஜில் வச்சு கட்டி வச்சுருவேன். இன்றைக்கி வந்து பூ வந்து பறிக்கிறதுக்கு மறந்துட்டேன். காலையில் செடியில் ஃபுல்லாக பூவாக பூத்திருந்துச்சு. இன்றைக்கி காலையில் வந்து சமையல் வந்து ஒயிட் ரைஸ், ரசம், பச்சை பயிர் குழம்பு, தயிர், இது மட்டும்தாங்க செஞ்சுருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மதியானத்துக்கு வந்து கம்மஞ்சோறு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமையல் வேலை எல்லாமே முடிச்சுட்டு கம்மஞ்சோறு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்பு வந்து தண்ணியில் போட்டு நல்லா கலைஞ்சி எடுத்துட்டு அரைச்சிட்டு வந்து மிக்சியில் போட்டு லைட்டாக குறக்குறப்போ அரைச்சி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப நகனகம் நிறைக்கூடாதுங்க, கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சா போதும். அரைச்சி வந்து அம்மாட்ட கொடுத்து வச்சு அம்மா வந்து கிளறி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த அன்னைக்கு வந்து காலையில் சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் வந்து நொங்கு இருந்தது. ரொம்ப நாளாக வெட்டுறதுக்கு வந்து ஆள் வந்து யாருமே இல்லை. இன்றைக்கி வந்து நொங்கு வந்து வெட்டிடலாம், இல்லைன்னா ரொம்ப முத்திரும் அப்படின்னு சொல்லிட்டு வெட்டலாம் அப்படின்ட்டு தோட்டத்துக்கு வந்து மதியானம் ஒரு 2 மணியாட்ட தோட்டத்துக்கு வந்து போயிட்டுங்க. நம்ம வந்து கிணறு வெட்டுற இல்லைங்களா, அதுக்கு பக்கத்துலேயே ஏதோ பனைமரம் இருந்தது. அவங்க கிணறு வெட்டுறவங்க ஒரு பையன் வந்து நான் ஏறி வெட்டித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெட்டலாம் அப்படின்ட்டு அந்த அன்னைக்கு வந்து கிளம்பி போயாச்சு. இந்த மரத்தில் தாங்க நொங்கு வந்து இருந்துச்சு. நாங்கள் போவங்காட்டியுமே வெட்டிட்டாங்க. அப்போல்லாம் முன்னாடியே போயிட்டாங்க, நான் போவங்காட்டியே வெட்டி எல்லாம் சாப்பிட்டாங்க. ஒரு இன்னும் இருக்குது, இன்னும் ஒரு 2 டைம் வெட்டலாம். அந்தளவுக்கு வந்து இன்னும் குரம்பையெல்லாம் இருக்குது. கீழே வந்து பைப்பு வந்து போட்டுட்டு இருந்தாங்க. அந்த கிணறு வெட்டுறது பக்கத்துலேருந்து அந்த மரத்தை பனைமரம் இருந்தது. நொங்கெல்லாம் வெட்டிட்டு அவங்களும் சாப்பிட்டு மறுக்கா வந்து கிணறு வந்து வெட்டுறதுக்கு போயிட்டாங்க. நானும் வந்து போயிட்டு கிணறுலாம் வெட்டுறதை பார்த்துட்டு இருந்தோம். நொங்கு வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம். நொங்கு வந்து வெட்டி சாப்பிட்டு அதில் இருக்கிற தண்ணி வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் வேர்க்குறுக்கு வந்து தடவி விட்டால் நல்லதுங்க. அதனால் வந்து பாப்பாவுக்கு வந்து நொங்கு வந்து சாப்பிட வச்சு கொடுத்துட்டு அதில் இருக்கிற தண்ணி வந்து எடுத்து மேல் ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாகவுமே அப்ளை பண்ணிவிட்டேன். அது நமக்கு வந்து வேர்க்கூர்வெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த வேர்க்கூர்வெல்லாம் நல்லா பொறிஞ்சிரும்னு சொல்லுவாங்க. நொங்கு வந்து ரொம்ப குளிர்ச்சியும், தலையிலிருந்து உடம்பு ஃபுல்லாகவுமே அப்ளை பண்ணாலும் வேர்க்கூர்வெல்லாம் இருந்துச்சுன்னா எல்லாமே சரியாயிரும். ஈவினிங் 5 மணியாட்டம் ஆயிடுச்சு. ஈவினிங் வந்து உளுந்துங்கஞ்சி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உளுந்து ஊற வச்சுருந்தேன். அரைச்சி மிக்சிலேயே அரைச்சி உளுந்துங்கஞ்சி வச்சாச்சுங்க. உளுந்துங்கஞ்சி வச்சுட்டு அப்போவே வந்து நைட்டு டின்னருக்கு வந்து தோசை செய்யலான்ட்டு தேங்காய் சட்னியும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். தோசை மட்டும் நைட்டு ஊற்றுனா போதும்.